சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என்றை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம்மொழி மெய்களாலே வணங்கி எப்பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து திருமுறை சென்னறைக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளையும் மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் திருஞான சம்பந்த பெருமான் திருவாய் மறந்தருடைய திருக்கடை காப்பு முதல் தமிழ் வேதம். இதுல 10வது திருப்பதிகமாக திரு அண்ணாமலையின் அருளிய உண்ணாமுலை உமையாருடைய என தொடங்கும் பதிகத்துல கடைசி பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் நமக்கு சிவபெருமான் திருவருள் அருளி இருக்கிறார். அன்பர் பெருமக்களே, அடியார் பெருமக்களே, இந்த பாட்டுக்கு ஞானசம்பந்த பெருமான் நமக்கு என்ன அருள் உரைகள் இந்த பாட்டுல நமக்கு அருளுகிறார் அப்படின்னா, எப்பா நீங்க தவம் பண்ண போறேன் தவம் பண்ண போறேன்னு காட்டுல போய் கண்ணை மூடி உக்காந்து ருத்ராட்ச மாலையை கையில வச்சுக்கிட்டு நிசப்தமான இடத்துல ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு சொல்றது தான் தவம்னு நீங்க நிறைய பேர் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் தவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை ஒட்டச்சு எரியறார் ஞான சம்பந்த பெருமான். உங்களுக்கு தவம்னா என்ன தெரியுமா? பெருசா நீங்க கஷ்டப்படாதீங்கப்பா, எனக்குள்ளிருந்து சிவபெருமான் அருளிய இந்த திருமுறை பாடல்களை பொருள் உணர்ந்து நீங்கள் ஓதுநீர்களேயானால் அதுவே தவம்தான் அப்படிங்கிறாரு திரு அண்ணாமலை பதிகத்தில் சொல்றாரு. இந்த பாடல்ல வந்து வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரி சாரல் அப்படிங்கிறாரு. அதுல வெம்புந்திய அப்படின்னா வெப்பம் மிக்க மலையே இறைவன், அங்க வந்து தீபமாக அருட்சோதி பிழம்பாக ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக பெருமான் அந்த திருவண்ணாமலையிலே இருக்கிறார். அப்படி வெம்புந்திய வெப்பம் மிக்க மலையே இறைவன், அவருடைய அந்த இறைவனுடைய திருமேனிதான் நெருப்பு வடிவம், அவனை தீண்டி பழி ஏற்க விருப்பமின்றி யாப்பா அவரை போய் நம்ம தொட்டுக்கிட்டு அப்படின்னு இந்த கதிரவன் இருக்கான் இல்லையா சூரியன், அவன் என்ன பண்ணுவானா விலகி சென்றானா, அதுதான் அதுக்கு பொருள் சொல்றாங்க. கொம்புந்திய அப்படின்னு சொல்றார், கொம்புந்திய குயிலாளுவ அப்படின்னா இந்த கொம்பால ஒரு வகை அந்த கைலை வாத்திய கருவியில கொம்பை வச்சு ஊதுவாங்க, அது ஒரு விசேஷமான கருவி. அந்த கொம்பு ஊதிய இனிய ஓசையை குயில்கள் ஒலிக்கும் காழி அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்லுவாங்க குருவர். இந்த பாடலுடைய இறுதி ஞானசம்பந்தன் தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே அப்படிங்கிறாரு. இப்ப தவம்னா எது? ஞானசம்பந்தனுடைய அந்த பாடல்களை கற்று பண்ணோடு இசையோடு பாடக்கூடியவர்கள் தான் தவத்தை செய்வதற்கு சமம். அதனால நீங்க தவம்னு பெருசா ஒண்ணும் நீங்க ரொம்ப வருத்திக்க வேண்டாம்ப்பா அப்படிங்கிறது தான் இங்க வந்து சொல்றாரு. ஞான சம்பந்தன் தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே, அதெல்லாம் நம்ம பேணுதல்னா அதை பின்பற்றினால் அதுவே தவம் என்கிறார். அடியை விரும்பி போற்றுதலே ஒருவருக்கு தவமாக அமையும் என்கிறது இந்த பாடல். ஞானசம்பந்தருடைய இந்த திருமுறை பதிகங்களை நாம் விரும்பி போற்றினாலே அது ஒருவருக்கு தவமாக அமையும் அப்படின்னு இந்த பாட்டுல நமக்கு அருள் சொல்றாருங்க. இதே மாதிரி வளஞ்சொழி பற்றிய ஒரு பதிகத்துல விண்டலாம் என தொடங்கும் பதிகத்துல திருக்கடை காப்பாகிய வீடும் ஞானமும் வேண்டுதிரேல், நல்ல அறிவும் முத்தியும் உங்களுக்கு வேண்டும்னா அந்த அப்படிங்கிற அந்த பாடலுக்கு நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் கொண்டு இசை பாடும் ஞானம் வல்லார் அடி சேர்வது ஞானமே. ஞான சம்பந்த பெருமானுடைய செந்தமிழ் அந்த பண்ணோடு அந்த ராகத்தோடு அந்த தாளத்தோட இசையை பாடுகின்ற ஞானம் வல்லவர்கள் அவரோட போய் நம்ம சேர்வதே ஞானம்தான் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் தப்பு தப்பா பண்ணு மாத்தி இப்படி எல்லாம் பாடி பாடி ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அது தவறுங்கிறத சுவாமி இங்க நமக்கு சுட்டி காட்டுகிறார் ஞான சம்பந்தர். நான் ஏதோ சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம், இது சுவாமியே இந்த பாட்டுல வந்து நமக்கு பண் மாத்தி பாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு வந்து இங்க வந்து சொல்றாரு. அதுதான் இந்த பாட்டு, வேற ஒண்ணும் இல்ல. நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ்
கொண்டு இசை பாடும் ஞானம் வல்லார், ஞானம் வல்லவர்கள் தான் அந்த பாட முடியும். அப்படி பாட முடியலன்னா அவர்களுடைய அடி சேர்வது ஞானமே. நமக்கு திருமுறையை ஓதுகின்ற ஓதுவார்கள் இந்த வரிகள்ல, இந்த பதிகத்தை ஓதுவார்களின் அடி சேர்ந்து வாழ்தலே உண்மை, ஞானம் கிடைத்ததற்கு ஏதுவாம் என்கிறது. அப்ப நமக்கு ஓதுவார்கள் எப்படி இதை அருளை செய்திருக்கிறார்களோ அது மாதிரி அவங்களுடைய திருவடியை பற்றி அது மாதிரியே நம்ம பாடணும்னா அதை பின்பற்றினாலே நமக்கு ஞானம் கிடைத்ததற்கு ஏதுவாம் என்கிறது இந்த பாடல். இந்த இரு பாடல்களுமே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார், அடி போற்றி தவமும் அதன் வழி ஞானமும் உண்டாம் என்பதை வற்புறுத்துவதை காணலாம். இதை விட தெளிவு நமக்கு என்ன வேணும்? நம்ம விருப்பத்துக்கு இன்னைக்கு ஒரு அம்மா பாடி இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா நிறைய பேர் எனக்கு அமைச்சுட்டு இருந்தாங்க. அது அப்படிலாம் பாடக்கூடாதுங்க. ஏதோ குழந்தைக்கு தாளாட்டுற மாதிரி, ஒப்பாரி சொல்ற மாதிரி, பொன்னார் மேனியனே புலி தோலை யாரை கசைத்து, இப்படிலாம் பாடக்கூடாது, பாடவே கூடாது. அது ஒரு அற்புதமான ராகம். நான் இதை நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், நிறைய பேர் தப்பு தப்பா போடுறாங்க, அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. அது அற்புதமான ராகம். பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து, அப்படி நீல நினைந்தடியே அப்படி பாடுறத, நீல நினைந்தடியே என்ன அதுனா, ஏதோ அது என்ன சொல்றது, சரி வேண்டாம் அது நம்ம விட்டுருவோம். அந்த மாதிரி பாடக்கூடாது. பண்ணிறைந்த பாடல்களை நாம் கூடுமானவரை பாடுவதற்கு முயற்சி செய்வோம். பாட தெரியாதவர்கள் பாடினால் அது பிழையில்லை, பாட கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு அதுதாக தான் யூடியூப்லாம் நீங்க நிறைய தட்டினீங்கன்னா நிறைய பாடல் வந்தது. பன்னிர திருமுறை பாட்டும் பொருளும்னு தேவாரம் ஓஆர்ஜியில போட்டிருக்காங்க, சைவம் ஓஆர்ஜியில போட்டிருக்காங்க. அப்படி பாடுவதற்கு பண்ணோட பாடுறதும் ஒரு தவம் தான் அப்படிங்கிறாரு. அதுதான் இந்த பாடல். இதனுடைய பண் அப்படின்னு சொன்னோம்னா நட்டப்பாடை, தாளம் அப்படின்னு சொன்னா ரூபகம், ராகம்னு சொன்னா கம்பீர நாட்டை, அதுதான் இந்த பாடல். இரண்டாவது தாளத்துல இந்த பாடலை எளிமையா பாடுறதுக்கு அடியன் உங்களோடு பகிர்கிறேன். திருச்சிற்றம்பலம் வெம்பூந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல் அம்பூந்திமும் வெயிலெய்தவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாலுவ குளிர்காலியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேடுதல் தவமே, சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேடுதல் தவமே. திருவண்ணாமலை அம்பை செலுத்தி முப்புறங்களை அழித்த சிவபிரான் எழுந்தருளியதும் எழுந்து அருள் பாலித்துக் கொண்டு இருக்கின்ற இடமான அண்ணாமலையை கொம்பு என்னும் வாத்தியங்களின் ஒளியை கேட்டு குயில்கள் எதிர் ஒளிக்கும் குளிர்ந்த காழிப்பதியுள் தோன்றிய ஞான சம்பந்தன். இந்த கொம்பால ஒரு கருவியை வாசிச்ச உடனே அதுக்கு மாதிரியே அந்த குயில்கள் அங்கிருந்து பதிலுக்கு வாசிக்குமா, அப்படிப்பட்ட ஊரா அந்த காழி. காழினா ஞானசம்பந்தர் பிறந்த அந்த பதி. அப்படி காழிப்பதியுள் தோன்றிய ஞான சம்பந்தன் பாடிய இந்த திருப்பதிகத்தை, திருப்பதிக தமிழை ஓத வல்லார்களினுடைய திருவடிகளை வணங்குதலே சிறந்த தவம். அப்ப நம்ம இந்த ஞானசம்பந்தனுடைய பாடல்களை பண்ணோடு ராகத்தோடு தாளத்தோடு யார் ஓதுகிறார்களோ அவர்களுடைய திருவடிகளை வணங்குதலே சிறந்த தவமாகும். நம்மளா நம்மளுடைய குருமார்களுடைய திருவடிகளை வணங்கணும்னு சுவாமி நமக்கு சுருக்கமாக சொல்றார். நம்ம வாத்தியார்களை நமக்கு முன்னாடி படிச்சவங்க முதல்ல 10 வருஷம் பாடசாலையில அங்கேயே குருகுல வாசமா இருந்து தேவாரம் படிச்சுட்டு வெளியே வந்தாங்க. அது தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள், அந்த மாதிரி திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் அவர் காலத்துல. அதுக்கு பிறகுமாக வந்த ஓதுவார் மூர்த்திகள் அதை 5 வருடமாக மாற்றினார்கள். இப்பொழுது 1 வருடமாக மாறிவிட்டது. அதனால பண்ணோடு பாடி நமக்கெல்லாம் அருளிய அந்த ஓதுவார்களுடைய திருவடிகளை வணங்குதலே சிறந்த தவம். நமக்கு நீங்க நிறைய ஓதுவார் மூர்த்திகள் யூடியூப்ல நமக்காகவே பாடி போடுறாங்க. கரூர் சுவாமிநாதன் ஐயா, திருத்தணி சுவாமிநாதன் ஐயா, மயிலை சர்க்குரு ஐயா, பாலசுப்ரமணிய ஓதுவார் ஐயா, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். பல எங்களுடைய சுந்தரமூர்த்தி தேசிகர் ஐயா,
இப்படி நிறைய ஓதுவார் மூர்த்திகள் நிறைய பேர் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு வராங்க. அன்பர் பெருமக்களே, ஓதுவார்களுடைய திருவடிகளை நாம் எல்லாம் வணங்கி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வண்ணம் அந்த பண் மாறாமல், ராகம் மாறாமல், தாளம் மாறாமல், அதுபடியே நாம் இந்த ஞானசம்பந்தருடைய பாடல்களை பாடினோமேயானால் அதுதான் தவம், அதுதான் தவம் என்று நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அருள்கிறார் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஜெர்மனியில் இருந்து சிவபாலா. குறைவிலாத உயிர்கள் வாழ்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை, ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே, வாழ்க சீரடியாரெல்லாம் சிவா. திருச்சிற்றம்பலம்.